weight loss பண்ற most of the people வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி பேசிஸ்ல வந்து நம்ம weight loss பண்ணனும் அப்படினா கேலரிஸ் வந்து கம்மி பண்ணனும். அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்தோம் அப்படினா ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறமோ இல்ல குறிப்பிட்ட வீக்ஸ்க்கு அப்புறமோ இல்ல குறிப்பிட்ட மந்த்ஸ்க்கு அப்புறமோ நமக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது உண்மை அப்படினா கண்டிப்பா வந்து உண்மைதான். ஆனா அவங்க ரெடியூஸ் பண்ற கேலரிஸ் வந்து எவ்வளோ கேலரிஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க, எதுலேருந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எடுத்துக்கிற கேலரிஸ் வந்து கரெக்டான கேலரிஸா அப்படின்றதுல வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. அதனாலேயே வந்து என்னென்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து என்னென்னா வர்றதே கிடையாது. உண்மையாகவே வந்து நம்ம கேலரிஸ் வந்து கம்மி பண்ணுறோம், எதுலேருந்துனா வந்து நம்ம கம்மி பண்ணி எதனா ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நம்ம எடுக்க வேண்டிய கேலரிஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா வெயிட் வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் எடுக்க வேண்டிய கேலரிஸ்க்கு ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நீங்கள் டேலி பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வரும், ஆனால் கண்டிப்பாக வந்து வரவே வராது. கரெக்டான ஃபுட்டை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ நீங்களுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கேலரிஸ் வந்து நம்ம கட் டவுன் பண்ணுறோம். கட் டவுன் பண்ணும்போது எடுக்க வேண்டிய கேலரிஸை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம எடுத்தால் வெயிட் லாஸ் வந்து ஆகுமா, அது கரெக்டான மெத்தட் அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு பர்சன் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது கேலரிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ கேலரிஸ் வந்து அவங்க எடுக்கணுமோ அந்த கேலரிஸ் வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா அவங்க பார்க்கலாம். அந்த கேலரிஸுமே வந்து எடுக்கும்போது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதனா கொஞ்சம் கேலரிஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்டு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சிலர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கேலரிஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை வந்து ஆட் பண்ணி கேலரி வந்து டேலி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா ரிசல்ட்ஸ் வருமானா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. ஏன் வந்து ரிசல்ட்ஸ் வராது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து கரெக்டான மேக்ரோஸ் வந்து என்னன்னா அவங்க வந்து எடுக்கவே இல்லை. அதாவது ஒரு பர்சன் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணுறாங்க, ஒரு 1500 கேலரிஸ் வந்து அவங்க எடுத்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 1500 கேலரிஸுமே வந்து ப்ராப்பராக கார்போஹைட்ரேட் வந்து எவ்வளோ எடுக்கணும், ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ எடுக்கணும், ஃபைபர் ஃபேட் வந்து எவ்வளோ எடுக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அவங்க கால்குலேட் பண்ணி அதை டேலி பண்ணுற மாதிரி அவங்க எடுத்தாங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து வருமே தவிர, இதுவே இன்னொரு பர்சன் வந்து 1500 கேலரிஸ் வந்து எடுக்கிறாங்க, அந்த 1500 கேலரிஸுமே வந்து ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றாங்க, ஒரு பப்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, இல்லை ஒரு பர்கர் வந்து சாப்பிட்றாங்க, ஜூஸ் வந்து சாப்பிட்றாங்க, இவங்களுமே வந்து என்னன்னா அதே 1500 கேலரிஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எடுத்த அந்த 1500 கேலரிஸும் இவங்க எடுத்திருக்க இந்த 1500 கேலரிஸும் வந்து கேலரிஸ் என்னமோ வந்து ஒன்று தான், ஆனால் மேக்ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வந்து பெருசாகவே இருக்குது. ஏன் வந்து இந்த மேக்ரோஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது உங்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும், உங்கள் உடம்புக்குலாம் வந்து என்னென்னா தெரியவே தெரியாது. உங்கள் உடம்பு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் வந்து பண்ணணுமோ அது எல்லாமே வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா அது திங்க் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னென்னா ஒர்க் பண்ணோம். அப்போ நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிற ஃபுட் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த்லேயும் வந்து என்னென்னா ப்ராப்ளம் வந்து வரும். அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்து என்னென்னா நடக்கவே நடக்காது. நம்ம பாடி வந்து பேசிக்காகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மசிலுக்கும் ஹார்மோன்ஸுக்கும் வந்து என்னென்னா புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட பாடியில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி உங்கள் கேலரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து ஆகும். அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கேலரிஸ் வந்து டேலி பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஆகவே ஆகாது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்பயுமே வந்து என்னென்னா நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ரிசல்ட்ஸ் உங்களாலையுமே வந்து எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்னென்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030க்குள்ளே 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கெட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.